பார்த்தீங்கன்னா நான் நார்மல் நாட்டில் போட்டு இந்த மாதிரி குச்சி சொருவி முடிச்சாச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்து கூட பின்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃபாக நல்லா நிற்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டேன். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை நான் எடுக்கிறேன். ஸோ ஆரம்பிக்க முன்னே ஒரு கொஞ்சமாக ஒயர் விட்டுருக்கேன், விட்டுட்டு நான் இப்போ ஒரு நார்மல் நாட் போட போகிறேன். இதில் ஒரு நார்மல் நாட் போட போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி போடுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த வீடியோ இதில் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் சின்ன நாட்டாக போடுறேன், நான் அடுத்தது வந்து இதுக்கு மேலே ஏறி வரதுனால. ஸோ நான் போட்டாச்சு, வந்து இந்த டைம்லேயே கொஞ்சம் உள்ளே சொருகிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக என்ன பண்ண போகிறேன்னா பாக்ஸ் நாட் போட போகிறேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போடுற அதே பாக்ஸ் நாட் தான், வந்துட்டு வித்தியாசமாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் நாட் போடுறேன். ஸோ பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நார்மல் போடுறேன். ஸோ நான் இந்த மாதிரி தான், ஒன்று பாக்ஸு ஒன்று நார்மல், இந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, அப்படியே போட்டுகிட்டே வரப்போகிறேன். நான் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக, அதாவது இந்த இது எட்ஜிங் முடிகிற வரைக்கும் நான் போட்டுட்டு இதே மாதிரி தான் போட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் இதில் மட்டும் ஒன் லைன் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே இப்போ முடிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம முக்கு திருப்ப போகிறோம். முக்கு திருப்புதில் வந்து நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் வந்து இப்போ பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன், அடுத்து நார்மலில் முடிச்சிருக்கேன். நான் அடுத்து கண்டினியூ பண்ணும்போது என்ன பண்ண போகிறேன்னா நான் நார்மல் பாக்ஸ் தான் போட போகிறேன், பாக்ஸ் நாட் தான். நார்மலில் முடித்தா அடுத்து பாக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா நார்மல் நாட்டு இதே தான். இதில் வேறு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்க வேண்டாம், இப்படியே நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரணும். எந்த எல்லா இடத்துலையும் முக்கு திருப்பும் போதும் அப்படி தான், இந்த மாதிரி டைப் கூட பண்ணுறப்ப எதையுமே நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், நிறுத்தவும் வேணாம். நம்ம இங்கே நார்மல் போட்டிருக்கோம், அடுத்து பாக்ஸ் போட்டாச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நார்மல் தான் போட போகிறேன். ஸோ இதே இதில் நான் அந்த ஒரு லைன் முடிச்சுக்கிறேன், ஏன்னா அந்த ஒரு லைன் ஃபுல்லும் இதே மாதிரி தான். இனி எந்த இதுலேயும் நம்ம ஸ்டாப் பண்ணலாம் வேண்டாம், இப்படியே கண்டினியூஸாக இதே தான். இந்த முக்கு திருப்புதும் அப்படி தான், இப்படியே நம்ம ஃபுல்லாக வந்து போடலாம். நான் ஒரு லைன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு லைன் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதுக்கு இன்னும் ரெண்டு பின்னல் தான் இருக்குது. நான் இப்போ பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன், இதில் வந்துட்டு ஒரு நார்மல் நாட் வரும். அடுத்து நான் பாக்ஸ் நாட் போடுறேன். ஸோ நம்ம இந்த எட்ஜுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து
பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சிருக்கோம். ஆனால் இந்த எட்ஜில் வந்து நார்மல் நாட் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறேன்னா, அந்த முக்கு திருப்பும் போது இங்கே பாக்ஸில் முடிச்சிருக்கேன், அடுத்து நார்மலில் தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கேப் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் நெருக்க போடுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டைட்டாகவும் போட வேண்டாம், கொஞ்சம் இழுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ நான் இதில் வந்து பாக்ஸ் போட்டிருக்கேன், அடுத்து நார்மல் நாட்டில் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி வரும்னா, கீழே வந்து பாக்ஸ் போட்டால் மேலேயும் பாக்ஸ் வரும், கீழே நார்மல் போட்டால் மேலேயும் நார்மல் போகும். அந்த மாதிரி நான் இங்கே நார்மல் போட்டிருந்தேன், அதுக்கு மேலே நார்மல் வந்திருக்கு, அடுத்து கீழே அடுத்த நாட் வந்து பாக்ஸு. ஸோ நான் மற்ற பாக்ஸ் கூட போட்டுறப்ப என்ன ஆகும்னா, இதில் எக்ஸ்ட்ரா ஒரு லைனை வந்து நான் ஆட் பண்ணுவேன், அதில் இருந்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக போடுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான இடம், இந்த மட்டும் பார்த்துட்டாலே நமக்கு அதுக்கப்புறம் உள்ளது புரிஞ்சிடும். இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த இடம் தான் பார்க்கணும். ஸோ இந்த கூட எதனால் இப்படி இப்படி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த விரிஞ்சி வரும். நம்ம வந்து டியூப் கூட பார்த்துருப்போம். ஸோ டியூப் கூட போடுறப்ப என்ன ஆகுனா, அந்த இது இப்படி விரிஞ்சு வரும். அதே மாதிரி தான் ஆனால் டியூப் போடாமலே கூட விரிஞ்சு வர்றதுக்கு தான் நான் இந்த இது போடுறேன். இது ஒரு புது ட்ரை தான், நியூவாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எதையுமே நான் மாற்றலை, பாக்ஸு நார்மல் பாக்ஸ் நார்மல் அதே கான்செப்டில் தான் நான் வந்துக்கிட்டே இருக்கேன். நான் அப்படியே நான் வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து நான் முடிக்கணும். இதே இதை வந்து நான் இப்படியே எந்த ஒரு ஸ்டாப்பும் பண்ணாமல் ஒரு பத்து இல்லை பன்னெண்டு இந்த மாதிரி லைன் வரைக்கும் நான் ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ நான் அப்பப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு இடையில வந்து நான் ஒரு தடவையும் காமிக்கிறேன். ஸோ இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெண்டு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒன்று முடித்து அடுத்த ரெண்டாவது லைனு முடித்து தேர்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பின்னர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது நார்மல் நாட், அதுக்கு மேலே நார்மல், அடுத்து நார்மல், இப்படியே போய்கிட்டே இருக்கும். அடுத்ததில் பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸ்னு இப்படியே போயிட்டுருக்கோம். நான் எந்த இதுலேயுமே வந்து மாற்றவே இல்லை அந்த ஆர்டர். ஃபஸ்ட்டு நார்மலில் ஆரம்பித்தா அடுத்து பாக்ஸ் நார்மல் பாக்ஸ் அப்படின்னு ஃபுல்லாக கண்டினியூவாக போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மாற்றவே கூடாது, அப்போ வந்து வேறு மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம நார்மலாக எல்லாமே நார்மல் நாட் போடும்போது பார்த்திங்கன்னா, ஒரு குட்டியாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில், அது டைமண்ட் ஷேப்பில் நமக்கு இந்த ஒரு இது கிடச்சிருக்கோம், ஒரு ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து கிடச்சிருக்கு இதில். ஆனால் நான் இந்த மாதிரி பின்னுறப்ப பார்த்தா அதே இது ரொம்ப பெருசாக கிடச்சிருக்கும். அது அப்படி போடுறதுனால இதுதான் அந்த பம்கின் பேஸ்கெட்டுக்கு வர்றதுக்கு இதுதான் சரியான ஒரு இது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த கேப் உள்ளே உள்ளது நிறையா இருக்கும். இதை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம இப்படியே வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த இடம் அப்படியே விரிஞ்சு பெருசாக இந்த மாதிரி விரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே ஃபுல்லாக இந்த நார்மலாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ரெண்டு லைன்லேயே உங்களுக்கு தெரியும் நல்லா விரிஞ்சிருக்கு. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபன் பாக்ஸ் வைக்கணும், லஞ்ச் பேக்கில் வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வைக்கும் போது கொஞ்சம் பாக்ஸ் ஆடாமல் செய்யாமல் அப்படி சப்புன்னு உட்கார்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இதை டைப் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு 10-15 வருஷம் அளவு போடலாம். நமக்கு பார்த்துக்கிட்டு தான் நம்ம போட முடியும், நமக்கு எவ்வளோக்கு தோணுதோ அவ்வளோக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமும் என்னென்ன போடலாம், அதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ பண்ணோம் ரிமைனிங் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மூணு லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஃபோர்த் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் இந்த மாதிரி வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அப்படியே ரவுண்டாக வந்துடும், கூட அழகாக வரும். ஸோ இன்னும் மேலே மேலே ஏற ஏற இன்னும் விரிஞ்சிக்கிட்டே தான் போகும். ஸோ உங்களுக்கு இப்போவே நல்லாவே தெரியும் அந்த எட்ஜ் பகுதி எல்லாமே நல்லா உப்பி வந்து அப்படியே ரவுண்டாக வந்துடும். ஸோ நான் இப்போ வந்துட்டு மூணு தான் முடிச்சிருக்கேன். ஸோ இன்னும் ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இந்த கூடையில் 7 வருஷம் முடித்து 8வது வருஷம் பாதி போட்டிருக்கேன்.
ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ரவுண்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10க்கு மேலே கண்டிப்பாக போடணும். கொஞ்சம் உயரம்தான் வந்திருக்கு, இன்னும் நல்லா உயரமாக போட்டுட்டு அதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வரும்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 9 லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், 9 லைனு. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரவுண்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதுக்கப்புறம் இந்த டைப் மாடலை வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு மாடல் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நான் அதுக்காக வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து ரன்னிங் ஒயராக இருக்கிறதுனால இதை கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லோ கலர் ஒயர் எடுக்கிறேன். இப்போது இதில் இந்த எல்லோ கலர் சின்ன ஒயர் இருக்குல்லையே, இதை லென்த்துக்கு எடுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் சொருகிறதுக்கு வேணும் அப்படின்றனால எக்ஸ்ட்ரா நான் இவ்வளோ விடுறேன், விட்டுட்டு நான் இந்த இதில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் எந்த அளவு ஆக்சுவல் லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சேமாக வச்சு நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெண்டு பூப்பு இடையில் அதாவது இவ்வளோ லென்த் அளவு வந்து இங்கே நான் சொருக போகிறேன். ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நினைக்கிறேன். இவ்வளோ நீளம் லென்த் ஒயர் இருக்குது, இதுக்கும் இதுக்கும் இடையில வந்து நான் சொருக போகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கினேன், இன்னும் பண்ண ஈஸியாக இருக்கும். இடையிலையும் பண்ணிக்கலாம், இல்லைனா அடுத்த போய் இதில் உங்களுக்கு வசதியாக வருதோ அதை சரிக்கலாம். இந்த இடத்துலனா இப்படி இந்த மாதிரி கிராஸ் ஆகி போய் ஸோ கீழே சுருகிருக்கேன். ஸோ நான் அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்து இந்த உள்ளே சுருகின ஒயரை பார்த்திங்கன்னா இந்த இருக்குது, இதுதான் இந்த உள்ள சுருகின ஒயர் கிராஸாக இருக்குது. ஸோ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன், அடுத்து ஒரு நார்மல் நாட்டு இந்த உள்ளே போன ஒயர் எடுத்து, ஏன்னா இங்கே 3 எல்லோ கண்டினியூவாக இருக்குது, நான் அடுத்து எல்லோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் 1 எல்லோவும் ஆரஞ்சும் ரொம்ப லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் நார்மல் நாட் போட்டாச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒயர் இங்கே இருக்கு இல்லையா, அடுத்த ஆரஞ்சு கலர் நார்மலாக கீழே இருந்த ஒயர் எடுத்துக்கிறேன், அதை வச்சு நான் பாக்ஸ் நாட் போட போகிறேன். நான் எப்படி போட்டிருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது இந்த ஒரு நாட் மட்டும் கொஞ்சம் நெருக்க போடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தெரியும். பாக்ஸ் நாட்க்கப்புறம் அடுத்த ஒயர் எடுத்து நான் நார்மல் நாட் போடுறேன். அந்த ஒரு நாட் மட்டும், ஏன்னா ரெண்டும் ஒரே இதில் போடுறதுனால கொஞ்சம் மட்டும்தான் தெரியும், ஒரே இதுலேருந்து வந்த மாதிரி வேண்டியதாக இருக்கும். நான் அதுக்கப்புறம் நார்மல் நாட் போட போகிறேன், சாரி நார்மல் போட்டுட்டு அடுத்து பாக்ஸு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கூடை ஃபுல்லுமே நம்ம நார்மலாக பாக்ஸ் நாட் போட்டு இப்படி நார்மல் கூடைகள்லாம் நிறையா பண்ணுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் நான் இனி ஃபுல்லாக பண்ண போகிறேன். நான் இவ்வளோக்கு வந்து பம்ப்கின் பேஸ்கட் மாதிரி வந்துருச்சு, இதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் பாக்ஸ் நாட் போடுற அந்த கூடை மாதிரியே வரப்போகுது. ஸோ உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு உங்களுக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், பாக்ஸ் நாட்குரிய இந்த சின்ன கண்ணு மாதிரி உள்ளது வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் கண்டினியூ பண்ண போகிறோம், இதே தான் நார்மல் பாக்ஸ், நார்மல் பாக்ஸ் இதே இதில் தான் போட போகிறோம். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லைன் வந்தோடனே நான் எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன். இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நார்மலாக வந்து பாக்ஸு நாட் வந்து நம்ம எப்பயும் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நான் ஒரு லைன் ஃபுல்லாக இப்போ போட்டு முடித்து இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல எண்டிங் நம்ம போட்டோம், இந்த ரெண்டு ஒரே இதுலேருந்து ரெண்டு ஒயர் இப்படி வர்ற மாதிரி இருந்தது இல்லையா. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்க அப்படி இருக்கும். ஸோ
மற்றபடி இதுக்கப்புறம் போடுறது எல்லாமே தான், நம்ம எப்பயும் போடுற பாக்ஸ் நாட் தான். பீஃப் ஃபுல்லாக போட போட என்ன ஆகுனா, அப்படி இந்த இடம் அப்படி உப்பி இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படி சின்னதாகிடும் மேலே போக போக. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பம்ப்கின் பேஸ்கெட் மாதிரியே இருக்கும். கீழே வந்து நல்லா விரிவாக இருக்கும், மேலே போக போக சிறுசாயிடும். ஸோ நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு லைன் போட்டுட்டு இன்னும் எப்படி டிஃப்ரென்ஸு என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போது நம்ம இந்த பம்ப்கின் கூட வந்து ஒரு முக்காசி முடித்தாச்சு, இன்னும் ரெண்டு மூணு லைன் வேணால் போடலாம், அவ்வளோதான் ஒயர் இருக்குது. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா கீழே வந்து இதிலேருந்து இதுவரை கொஞ்சம் பல்ஜிடாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் ஈவனாக போயிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து நல்லா இந்த இடம் நல்லா உப்பி விரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான். ஸோ முடித்ததுக்கப்புறம் நல்லா பர்ஃபெக்டாக தெரியும். ஒரு இதில் இந்த ரெண்டு ஒயர், ஒரு ஒயரை உள்ள சேர்த்து அந்த மாதிரி போட்டதுக்கு பதிலாக இந்த இதில் வந்து ஒரு ஒயரை நம்ம வந்து கம்மி பண்ணிவிட்டு இதை அடிஷ்னல் சேர்க்காமல் ஒரே இதில் ரெண்டு ஒயரை போட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் அது பண்ணும்போது எனக்கு வந்து இதில் இந்த ஒயரை வந்து தடிமனாக தெரியும் அப்படின்றதுனால தான் நான் வந்து எக்ஸஸாக ஒயரை ஆட் பண்ணேன். ஸோ நான் சொல்கிறது வந்து பாக்ஸ் நாட்டு வச்சு கூட போடுறவங்களும் நல்லா புரியும், புரியாதவங்க நீங்கள் இதை மாதிரியே போடுங்க. ஸோ ஓரளவு இது முடித்தாச்சு, நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நாம் இப்போ இந்த கூடையை கம்ப்ளீட் பண்ணி இந்த ஒரு சைடு வந்து ஹேண்டில் போட்டிருக்கேன்.